ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிகார்ன் மினி ஸ்டேஷ்னரி கிட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காண்டி வந்து நான் யூனிகார்னை ஃபஸ்ட்டு ஏ ஃபோர் ஷீட்டில் வரைஞ்சி கலர் பண்ணி ட்ரா பண்ணி எடுத்துக்குவோம். ஸோ இந்த மாதிரி நான் வரைஞ்சி அதை கட் பண்ணி எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பென் மேக் பண்ணலாம். அதுக்காண்டி வந்து நான் இப்படி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ ரெண்டு பேப்பரில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதே ஷேப்பில். இப்போ வந்து அதோட எட்ஜஸை மட்டும் ஒட்டி எடுத்துடலாம். ஒட்டி எடுத்துட்டு மேலே வந்து டேப் போட்டு எடுத்துக்கிறேன். அப்படின்னா தண்ணி பட்டாலும் வந்து நம்ம பேப்பர் வந்து கிழிஞ்சோ நனைஞ்சோ போகாது. ஸோ இப்போ வந்து ஓரத்தில் ஃபுல்லாக டேப் போட்டு எடுத்துகிட்டு நடுவில் வந்து கேப் இருக்க மாதிரி பென்னை வச்சு குத்தி எடுத்துகிட்டு அதுக்குள்ளே வந்து காட்டன் வந்து ஃபில் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கப்புறம் வந்து அது நல்லா அப்படியே நம்ம புஷ் பண்ணி பார்த்தோம்னா நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு இது. ஸோ இதுக்குள்ளே வந்து இப்போ நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ காட்டனை ஃபில் பண்ணதுக்கப்புறம் வந்து பென்னை வந்து எடுத்துட்டு அதில் வந்து நான் வந்து செலோ டேப் போட்டு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ அது நீங்கள் வந்து இதில் கலர் பேப்பரும் போட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து மேலேயே வந்து இந்த செலோ டேப் போட்டு எடுத்துகிட்டு ஸோ இப்போ ஃபுல் நல்லா கம்மை போட்டு ஸ்டிக் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் வந்து நம்மளோட பென்னு வந்து ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம மினி நோட் பேட் வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஏ ஃபோர் ஷீட்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கம்மை போட்டு வந்து ஒட்டிட்டு அதோடய எட்ஜஸை வந்து ஒட்டி எடுத்துருங்க. அப்படின்னா தான் சைஸ் மாறாமல் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து சென்டரில் வந்து த்ரெட்டை வச்சு வந்து ஸ்டிக் பண்ணி எடுத்துருங்க. ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்மளோட நோட் பேடு பார்க்க அப்படி தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து மேலே வந்து நம்ம வயலட் கலர் பர்பிள் கலர் எடுத்து அதை வந்து அப்படியே கவர் பண்ணி எடுத்து நான் ஸ்டிக் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ நம்மளோட நோட் பேட் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் டெக்கரேஷன்ஸ்க்காண்டி வந்து ஜிகுனா டைப் எடுத்து சுற்றி ஒட்டிட்டு அதுக்கப்புறம் யூனிகார்ன் வரைஞ்சி வச்சுருந்தேன். அதையும் வந்து நான் கம்மு போட்டு ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நம்மளோட நோட் பேடு வந்து இதிலேயே ரெடி ஆயிடுச்சு. ஸோ சிம்பிளாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நம்ம இதில் நோட்ஸ் எழுதி வச்சுக்கலாம். யூனிகார்ன் நோட் பேட் இதோட ரெடி ஆயிடுச்சு. பென்னும் ரெடி ஆயிடுச்சு, நோட் பேடு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து பார்க்க போகிறது வந்து ஷார்ப்னர். ஷார்ப்னர் வந்து நார்மலாகவே யூஸ் பண்ணலாம். நான் யூனிகார்ன் இருக்க வச்சுருக்கணும் இந்த கிட்டுக்காண்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பாக்ஸ் எடுத்து உள்ளே வந்து ஷார்ப்னரை ஃபிட் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து ஃபெவிபான் போட்டு ஃபிட் பண்ணிவிட்டு கலர் பேப்பர் ஒட்டி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் டெக்கரேஷன்ஸ்க்காண்டி ஐஸும் அதோடய யோஸும் வந்து ஃபிட் பண்ணுறேன். ஃபிட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வந்து நம்ம ஷார்ப் பண்ணி பார்க்கலாம். ஷார்ப் பண்ணி பார்த்தோன்னா நல்லா தான் இருந்துச்சு. இப்போ வந்து அதோடய டஸ்டெல்லாம் இருக்கும் பார்த்திங்கன்னா, அதை வந்து நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணிட்டு அந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம பவுச் தான் பண்ண போகிறோம். என்கிட்ட ஏற்கனவே வந்து இந்த மாதிரி கவர் வந்து வெல்க்ரோ ஒட்டிருந்துச்சு. எனக்கு குட்டி பவுச் வேணுன்றக்காக நான் வந்து அதை கீழே உள்ள போர்ஷனை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ வந்து எங்கிட்ட ஒரு ஜிப் இருந்துச்சு. ஸோ அதை வந்து போட்டு பவுச் மாதிரி மேக் பண்ணிடலாம். அந்த ஜிப்பில் வந்து நான் வந்து ஹாட் க்ளூ யூஸ் பண்ணிட்டு ஒட்டிக்கிறேன். உங்ககிட்ட ஃபெவிபாண்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. ஸோ ரெண்டு சைடுமே வந்து சென்டரில் படாமல் எஜ்ஜில் மட்டும் வந்து ஃபுல்லாக வந்து ஒட்டிட்டு இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் ஒட்டி விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு பவுச் வந்து அழகாக மேக் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் வந்து நான் வந்து டெக்கரேஷன்ஸ்க்காண்டி யூனிகார்ன் பவுச்னால யூனிகார்ன் இமேஜ் வந்து வரைஞ்சி அதை வந்து டேப் போட்டு ஒட்டிடலாம். ஸோ டேப் போட்டு ஒட்டினா தெரியாது, ஏன்னா அது வந்து டிரான்ஸ்பரண்ட் பவுச்சினால். அதே மாதிரி தான் யூனிகார்ன் எழுதி வச்சுருந்தேன். ஸோ அதையும் வந்து நான் வந்து ஓரமாக வந்து செலோ டேப் போட்டு ஒட்டி எடுத்துக்கிறேன். ஸோ ஒட்டி எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட யூனிகார்ன் பவுச் வந்து ரெடி ஆயிரும். ஸோ சிம்பிள் வே. இதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டேஷ்னரி கிட் பண்ணோம் பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது வந்து ஒரு மினி ஸ்டேஷ்னரி கிட். ஸோ இந்த கிட்டு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட்டுட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பெல் பட்டனே வந்து ஆலில் போட்டுருங்க. டாட்டா, பை பை.